கார்த்திக் நரின் பேர் வந்தாலே நான் போனேன்னு தோணு. அவசம் ப்ரோ, அவருக்கு என்ன ப்ரோ ஐயா உள்ளியாக இருந்தாலும் கில்லி ஸ்மார்ட் ப்ரோ, ஆல்வேஸ் ராக் ஸ்டார் தனுஷ் தான். தனுஷ் தனுஷ் இருந்தாலே பிடிக்கும். அந்த அப்புறம் எதுக்கு உடம்பு போட அந்த ஸ்டெப்பு அந்த டான்ஸ் விளையாடுறது அந்த சூப்பராக இருந்தது. அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது சூப்பராக இருந்தது. அவங்க ஃபேன்ஸுக்கு இது ட்ரீட் மாதிரி தான், அவங்க உடம்பு போட்டு நல்லா பண்ணுறது, அதனால் குறை சொல்ல முடியாது அவரை. ஆ நல்லா தான் ப்ரோ இருக்குது, தனுஷ் மாசாக பண்ணியிருக்காரு. உடம்பெல்லாம் போட்டிருக்காப்புல எப்படி இருக்காரு? ஆ ஆமாம், அவர் என்ன சொல்கிறது, மாறிட்டுலாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக உடம்பு இருக்கும். இப்போது கொஞ்சம் இதை அதோட பெட்டராக பண்ணியிருக்காருன்னு நம்புகிறேன். படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஃப்ளாப்பு தனுஷுக்கு ஃப்ளாப்பாக இருக்கலாம், மற்றபடி நல்லா தான் இருக்கும், படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பட் ஆனால் பிஃபோர் நம்ம எதுவும் நம்ம தோட்டில் எதுவும் சொல்லிட முடியாதுல்ல. பட் ஆனால் வெயிட் பண்ணுறோம் மார்ச் 11 அப்போ. சூப்பராக இருக்குண்ணா, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் ஏற்கனவே நல்லா இருப்பார், இதில் இன்னும் சூப்பராக இருக்கார். அந்த அவர் கெட்டப்பு ஸ்டைல் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்குது, ஸோ அதான் கவன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால். அப்புறம் நீங்கள் கார்த்திக் நாராயண் டைரக்ஷன், நீங்கள் கார்த்திக் நாராயண் அன்பிரடிக்டபிள் தான் அவர், ஸோ கன்ஃபார்மாக போய் பார்க்கலாம். ஒரு நல்ல டைரக்டர், நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. ரைட்டர் வேறு சொல்கிறீங்க, அழகாக சிம்மாக இருக்கார். ஆக்ஷன் மூவி வேறு நல்லா இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு. தனுஷ் நடிச்சிருக்காரு, கார்த்திக் நாராயண் நல்லா தான் இருக்கும் படம். ஓகே, எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அந்த ட்ரெய்லர் பார்த்து? தனுஷ் படனாலும் நல்லா தானே இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்குது. ஆ செம்மையாக இருக்குது ப்ரோ. நான்லாம் எவ்வளோ ஸ்கூல்லேருந்தே தனுஷோட ஃபேன், ராக் ஸ்டார் தனுஷோட ஃபேன். அந்த ட்ரைலரில் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணை இடிச்சிருவார்ல, அப்போ பண்ணி மாதிரி இருக்கேன். அந்த சீன் தரமாக இருந்துச்சு. ஆ மரண வெயிட்டிங் மார்ச் 11 அப்போது கண்டிப்பாக சீரியஸாக நாங்கள் பார்ப்போம். செம்மையாக இருக்குது ப்ரோ உண்மையாக. எவ்வளோ சீன் இருந்தோ அந்த சீன் மட்டும். பட் என்ன, காலேஜில் இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி சம் இன்சிடென்ட் நடக்கும், ஸோ அது கொஞ்சம் மேட்ச் ஆச்சு. அப்புறம் அதில் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா ஒரு டைலாக் சம்திங் சொல்லியிருப்பார், அதுவும் நல்லாயிருக்கு ப்ரோ சீரியஸாக. ஆ நல்லா இருந்தது ட்ரெய்லரு. ப்ளஸ் தனுஷோட ஆக்டிங்கு எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன படம் ஃப்ளாப்பு அப்படின்னாங்க, ஸோ இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவர் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு நச்ச மாதிரி ட்ரெய்லர் தெரியுது. டேரக்டர் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல, இவர் ஆக்டிங் தான் நான் மெயினாக பார்க்குறேன். நான் ஆக்டரு பார்க்கணுன்ட்டு ஆக்டரிங் பார்க்குறேன் நான். ஸோ ஆக்டிங் எப்படி இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன். ஓடிடியில் வந்தால் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, அவன் நிறைய பேருக்கு எதிர்க்கு போகாது. ஏன்னா தேட்டரில் பார்க்குறது வேறு, ஓடிடியில் பார்க்குறது வேறு. மேபி தேட்டரில் போட்டால் அவர் படம் கொஞ்சம் இதுவாகும். கவன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் இல்லை, அது ஒன் ஆஃப் த குட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா தான். கண்டிப்பாக கேவி ஆனந்த் அதில் டைரக்டர். இந்த டைரக்டர் யாரு? கார்த்திக் நாராயண். நான் கண்டிப்பாக போகிறேன் படத்துக்கு, கார்த்திக் நாராயண் அவர் படம் நான் கன்ஃபார்மாக போய் தான். மாஃபியா இல்லை, எனக்கு வந்துட்டு துருவங்கள் 16 ரொம்ப பிடிக்கும். மாஃபியா நான் ஒன்றும் பார்க்கல. இது பார்த்தேன் நான், அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாரு. என்ன என்ன பாவக்கதைகளில் வந்திருக்கோம் நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில், அந்த சீரீஸு கார்த்திக் நாராயண், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு டிஎம்டி ஆசிட் பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பார் கார்த்திக் நாராயண். அவரோட படம்னா கன்ஃபார்ம் போய் பார்த்துடலாம். ட்ரெய்லர் எப்படி இருக்கு? நான் பார்த்து ட்ரெய்லர் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, அவரோ ஸ்டைலாக இருக்கார் செம்மையா. இந்த ஆனால் ஓடிடியில் வரதான் கொஞ்சம் ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. தேட்டரில் வந்தால் சூப்பராக இருக்கும் தனுஷ் படம், அதுவும் சூப்பராக லுக்கு சூப்பராக இருக்கு அவருது பார்க்குறதுக்கு. தேட்டரில் வந்தால் சூப்பராக சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது என்ன புரியுது? ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இல்லாதமாரி தெரியுது. அவர் ரொம்ப ஆக்ஷனில் இறங்கலை இந்த வாட்டி, ஒரு மாதிரி வேறு இதில் ஆன்ல அந்த இதுலேயே போகுது. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபைன் தான். ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் நான் வீட்டில் உட்காந்து ஃபோனில் ஜாலியாக பார்ப்பேன், தியேட்டர்லனா ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக பார்ப்பேன். கார்த்திக் நாராயண் அவர் படம் எங்கே எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனால் நான் பார்த்துருவேன் ப்ரோ.